அன்பு உறவுகளுக்கு நன்றிகள். வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இந்த பதிவை வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அர்மேனியா நாட்டுக்கு நம்ம வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தம் பதிவு செஞ்சுருந்தோம். அதில் ஒருத்தருக்கு ராஜ்குமார் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா வந்துச்சு. தொடர்ந்து ஒவ்வொன்றா வரும், அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நீங்கள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறது இந்த போர்ச்சுகல் டெஃபினட்டாக வரும். அதில் வந்து பின் வாங்கவே மாட்டோம், அது பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் சொல்கிறோம், அதே அப்டேட் பண்ணுறோம் விரைவில். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக உதவி தான். அதாவது கழுகு உங்களுக்கு தெரியும், இந்த கழுகு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம். சில கழுகுகள் வந்து 40 காலம் ஆயுள் வரணும் வாழ்றது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுகுக்கு வந்து முக்கியமாக வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையான அதோட மூக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை. அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூக்கு வந்து வளைஞ்சிடும், அதனால் உணவு எடுக்க முடியாது. ரெக்கை ரொம்ப பெருசாயிரும், அதனால் வந்து பறக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆயுட்காலம் முன்னாடியே வந்து செத்துரும். இந்த இடத்துல சில கழுகுகள் என்ன பண்ணும் அப்படின்னா சுய பரிசோதனை செய்யும். நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும், அதுக்காக தான் ஆண்டவர்களை படைச்சிருக்கான். இந்த ஒரு சோதனையை வந்து நம்ம வந்து எப்படி தாண்டது, இதை தாண்டினா நம்மளால வாழ முடியல, அப்போ அதை நம்ம தாண்டி தான் ஆகணும், அதுக்குண்டான முயற்சி எடுக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பாறைகள் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தன்னோட மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்க மூக்கை உடச்சி கூர்மையாக மாற்றிக்கும் மறுபடியும். அதுக்கப்புறம் அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையை வந்து பிச்சு பிச்சு எரிஞ்சதுக்கப்புறம், அந்த வெயிட்டாக இருக்கிற ரெக்கையெல்லாம் பிச்சு எரிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் ரெக்கை புதுசாக வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்யாலே மாதிரி அது பறக்கிற பறவையே இருக்கும். அந்த கெத்து இருக்குது பார்த்தீங்களா, அது வேற ரகத்தில் இருக்கும். அது மாதிரி அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வர்றது. தொடர்ந்து உங்க முயற்சி நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுய பரிசோதனை செய்யுங்க. எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்றத வந்து யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். அந்த தப்பு எங்க நடக்குது, எப்படி நடக்குன்றதை யோசிச்சிங்கன்னா கரெக்டா அந்த விஷயத்த நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருவீங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியும் இவன் பண்ற முயற்சி, எனக்கு அப்பவே தெரியுங்க இவன் டெஃபினட்டா ஜெயிச்சிடும் எனக்கு தெரியும்னு சொல்லுவான். ஆனா அதே வந்து நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு வச்சீங்களேன், வெட்டி பையன் எனக்கு அப்பயே தெரியும் சும்மா தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசுவான். ஆனா விமர்சனத்தை காதலையே வாங்காதீங்க. விமர்சன காதல வந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு, அதை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்க கவனம் சிதற, நீங்க எதெங்க பயணம் பண்றீங்களோ அந்த பயணம் வந்து எடுத்த இடத்துல நிக்கும், அடுத்த இடத்துக்கு போகவே போகாது. காதல வாங்கவே வாங்காத, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டே இருங்க. விஷயத்துக்கு நேரம் வரேன் நான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு உதவி வேணும், சரிங்களா? எனக்கு வந்து ஒரு உதவி வேணும். இந்த உதவி எனக்கான உதவி கிடையாது, தமிழர்களுக்கான ஒரு உதவி. அதாவது நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து நேயர்கள் அதாவது உறவுகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் சொல்ல, யூடியூப் சேனல் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல வந்து எந்தெந்த கண்ட்ரில வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் பார்க்குறாங்கன்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்க எல்லாத்திட்டையும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு அன்பு கோரிக்கை. இதை வந்து நீங்க கேளுங்க, நாயன் படிச்சுன்னா எனக்கு இந்த உதவி செய்யுங்க. அதாவது இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா போர் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ல பல பேர் இறந்தவங்க, அப்பா இருந்தா, அம்மா இருந்தாங்க, ஒய்ஃப் இறந்துருப்பாங்க, தங்கச்சி, தம்பி, குழந்தைகள் எல்லாமே இறந்துச்சு. அப்பெல்லாம் வந்து எவனுமே வந்து வருத்தப்படல, அது ஒரு வீர போர், அந்த வீர போர்ல மரணம்ன்றது தெரியும், அதை வந்து ஏத்துக்குச்சு மனசு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செயற்கையான ஒருத்த சுயலாபத்துக்காக அந்த நாடே அங்க வந்து சிதஞ்சிட்டு இருக்குது. 50 ரூபாய்க்கு வித்த அரிசி வந்து காலைல 500 ரூபானா எப்படி சமாளிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு தான், ஒரு குட்டி நாடு தான். குட்டி நாட்டில் வந்துட்டு அவ்வளவு பெரிய விலையேற்றத்தை வந்து எப்படி சமாளிக்க முடியும்? இன்னைக்கு பெட்ரோல் விலை 100 ரூபான்றான் தமிழ்நாட்டில், அதுவே நம்மளால சமாளிக்க முடியும். அதனால பல விலைவாசிகள் வந்து ஏறிடுச்சு. அதோட கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த கொடூரமான வாழ்க்கையில தன்னோட குழந்தைகள் 3 நேரம் சோறு போட முடியல, தன்னோட நண்பர்களை இறந்து போறான், உறவினர்களை இறந்து போறான், நினைச்சே வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடுறான். அந்த அளவுக்கு வந்து வேதனைகளை வந்து கொடுமையான ஒரு வேதனையில ஒரு நரகத்துல இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா? ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து அவங்க வந்து பெருசாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க முயற்சி எடுத்துருக்காங்க. பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க, பல பேர் முயற்சிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நான் மட்டும் தான் செய்யறேன் அப்படின்றது கிடையாது. பல பேர்கள் உதவிகள் செஞ்சுருக்காங்க, செஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த முயற்சியில் நானும் ஒரு பங்கு எடுத்துக்கணும், ஒரு சின்னதாக ஒரு பங்கு எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து பல தரப்பட்ட நபர்கள் வந்து கால் பண்ணாங்க. அவங்க பேசும்போது அந்த கேட்ட குரல் காலில் கேட்க 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 நம்ம அறியாமே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களை மீட்டு எடுக்கணும். தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து பல வாய்ப்புகள் உருவாக்குறது எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கோமோ அதே அளவுக்கு இந்த முயற்சியை நான் வந்து எடுக்கிறேன்னா இந்த முயற்சிக்கு உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் செய்யவே முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முழு கிணறு தாண்டி வெற்றி பார்த்துட்டேன். நான் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கிணறு தான் தாண்டியிருக்கேன். பட் இந்த விஷயங்கள் வந்து நான் தான் முழுசாக போகணும் அப்படின்னா உங்கள் உதவி இல்லாமல் கட்டாயம் ஒரு இஞ்சு கூட நகராது. அதுக்கு தான் உங்ககிட்ட இந்த உதவியை நான் கேட்குறேன். நான் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க,
அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொடுங்க, அது இலங்கை தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்களும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இவங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வேதனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் வந்து உங்களால் இலவசமாக செய்ய முடியும் அப்படின்னா அந்த உதவி இலவசமாக செய்யுங்க. இல்லை என்னால் இலவசமாக செய்ய முடியாது, அதுக்கு வந்து சில செலவுகளாகும், எனக்கு வந்து கொடுத்தா மட்டும் அதை பண்ண முடியும்னா அதை கொடுக்கறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். என்னன்னா நண்பர்களும் அந்த அளவுக்கு தயாராக ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சிக்கு உதவி வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸாக பார்ப்பீங்க, நான் பிஸ்னஸாக பார்க்கல, அதனால உங்கள் உதவி வேணாம். சில பேர் நேர்மையாக நீங்கள் பண்ணித்தரவங்களாம் இருக்கீங்க, பட் இதில் யார் நேர்மையானவர்னு கண்டுபிடிக்கிறதுக்குண்டான கால சூழ்நிலை இப்போ எங்ககிட்ட இல்லை, அதனால உங்கள் உதவி எங்களுக்கு வேண்டாம். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ எங்ககிட்ட எங்கே கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து படித்தவங்க வேணுமா? படித்தவங்க எங்ககிட்ட இருக்காங்க. இதில் படிக்கலாம் தேவையில்லை, உடல் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் சொல்கிறீங்களா? அதுக்கும் ஆள் இருக்குது. இந்த வேலைக்கு வந்து பெண்கள் தான் வேணுமா அப்படின்னா பெண்கள் இருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும், 40 வயசுக்கு மேலே, இப்படி ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் சரி, அந்த கேட்டகரியில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட கேண்டிடேட் வந்து ரெடியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ லண்டன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் சப் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதுக்கு முன்னாடி செலவு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் அந்த வேலைவாய்ப்பு நான் தரேன்னு சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு நான் கேண்டிடேட் கொடுக்குறேன். இம்மிடியேட்டாக நான் கேண்டிடேட் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி செலவும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. இது வருமா வராதான் நினைக்க வேண்டாம். கட்டாயம் இந்த இடத்துல ஒரு நடு நபராக இருந்து இந்த உதவியை நான் ரெண்டு பேத்துக்குமே செஞ்சு தரேன். ஆனால் நியாயமாக நடந்துக்குங்க, நாங்களும் நியாயமாக நடந்துப்போம். எந்த இடத்துல நாங்கள் வந்து தவறாக பயன்படுத்திக்க மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் எந்த இடத்துல எங்களை வந்து தவறாக பயன்படுத்தணும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது ஏதாவது தவறாக நடக்கணும்னு நண்பர்கள் கூட இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வராதீங்க, நாங்களும் அதுக்கு இடம் கொடுக்க விருப்பப்படல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த உதவி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா யூடியூப்லேருந்து கொடுத்துருங்க, இத்தனை கண்ட்ரியில் வந்து நான் நேயர்கள் வந்து பார்க்குறாங்க, நமக்கு உறவுகள் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னாவே போதும், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேதனைகள் அங்கே சந்திச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையப்பில் தமிழ்நாட்டில் இருந்தால் அங்கே சோரே இல்லைன்னு உட்காந்துருக்கான். புரியல, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து நடத்து செயல்படுத்தக்கூடியவங்க வந்து சரியாக செயல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்றதான் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டாம், இப்போதைக்கு நம்ம வந்து அது தீர்வாகாது. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் தான் உங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்கள் வேணும், தேவையான ஆட்கள் வேணும் அப்படின்னா என்ன மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்மகிட்ட ஆட்கள் இருக்காங்க, செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பில் ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு வழியை காட்டுங்க. எங்களுக்கு ஒன்றுமே எதிர்பார்க்கல, அந்த நாட்டிலேருந்து வெளில வரணும், மூணு சோறு தின்னா போதுன்னு கேட்குறாங்க, கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமானதாக இருக்கு. இந்த சைடு தம்பி படிக்க வைக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த சைடு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கால் புரியல. எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதே புரிஞ்சிக்கவே முடியல. என்னால் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, என்னைக்கு விவசாயத்தால் கையை வைக்க ஆரம்பித்தோமோ அதை அழியிறதுக்கு நம்மளாம் ஒரு காரணமாக ஆற ஆரம்பித்தோமோ எல்லா சோதனையும் நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இதிலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க, சோறு போடுற விவசாய மனசு கஷ்டப்பட்டால் எந்த விஷயமும் கரெக்டாக நடக்கவே நடக்காது. அவன் மனசு குளிர்ந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு இருக்கிறத விட 100 மடங்கு நம்ம வந்து நல்லா இருப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த முன்னாடி சொன்ன அந்த கழுகு கதையை மட்டும் யோசிச்சு பாருங்க. சுய பரிசோதனை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லா விஷயத்திலும் நமக்கான வெற்றிகள் வந்து கிடைக்கும். இந்த உதவி வந்து கேட்கறதுக்காகவே தான் இந்த பதிவை நான் பதிவு செஞ்சேன். இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மூலை யாராவது ஒருத்தர் போய் ரீச் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தயவு செஞ்சு இந்த உதவி பண்ணுங்க. இதில் எந்த லாப நோக்கமே கிடையாது, ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். நான் எந்த இடத்துலையும் கூட ஒரு சின்னதாக வந்து இதை வச்சு ஒரு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ரொம்ப தெளிவாக நான் பதிவு செஞ்சிடறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்தது கால். இலங்கை தமிழர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் நம்பர்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ அது மூலிமா வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்குதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் பேர், வயசு, உங்கள் ஃபோன் நம்பரு, நீங்கள் எங்கே இந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி என் வாய்ப்புகள் வரும்போது கட்டாயம் உங்களை நான் தொடர்பு கொள்வேன் நான். ஸோ நீங்கள் மாற்றமே இதில் இல்லை. இந்த முயற்சியை ரொம்ப தீவிரமாக நான் எடுத்து போயிட்டுருக்கேன். இதில் சில விஷயங்கள் நான் பண்ண போகிறேன், அதையும் அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ நான் கேட்ட உதவி நீங்கள் தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கேருந்து வெளியில் வரணும். அவ்வளோதான், எனக்கு அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், ஆப்பிரிக்கா போகணும்லாம் அவங்க கேட்கல. அங்கேருந்து வெளியில் வரணும், அது எந்த நாடாக இருந்தால் போதும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, எனக்கு இங்கேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதோட இந்த வழிகளை வந்து வேறு எப்படி நான் சொல்கிறது
தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புரிதல் இருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஒரு தட்டை போயிருச்சு, அங்கிருந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட முடிஞ்சு உங்களால் ஒரு முடிஞ்சது அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த உதவிகள் நீங்க செய்யும் போது இலவசமா செய்யணும்னு எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு படுத்தல. ஏன்னா உதவியை வந்து பணம் கொடுத்து பெற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால நீங்க வந்து இலவசமா செய்ய முடியும் அப்படின்னா, குவைத்தில் ஒரு நண்பர் ஜேம்ஸ்னு பண்ணாரு, முகமதுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நண்பர் பண்ணார், இது மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா, இது பணம் செலவாகினா பணம் செலவுன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. அது யாருக்காக இருந்தாலும் சரி, எங்கள் தமிழராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவை நம்மளோட தமிழர்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க வெளில வந்துடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப உரிமையாக, ரொம்ப அன்பாக உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் காலில் விழுந்து நான் கேட்குறேன், அதை அப்படி நினச்சிங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க, நான் இங்கேருந்து உங்கள் காலில் விழுவுறேன். உங்கள் காலில் விழுந்து இந்த ஒரு வாய்ப்பை நான் கேட்குறேன், செஞ்சு கொடுங்க. எந்த லாப நோக்கமும் கிடையாது, மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். இதை வந்து ஒரு அவங்கள வெளில கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்றதான். இந்த ஒரு வாய்ப்பில் நீங்கள் எல்லாமே பங்கெடுத்துக்கிங்க. இந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. இதுக்கான எந்த விலையாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த உதவி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் கேட்குறேன், இந்த உதவி செய்யுங்க. ரொம்ப மீண்டும் வலியுறுத்தி கேட்குறேன், இந்த உதவி செய்யுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக வந்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல பதில்கள் வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய நாட்களில் இது சம்மந்தமான பதவிகள் என்ன இருந்தாலும் அதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி மற்றும் ரவி நல்லேந்திரன். நன்றி, வணக்கம், பாய்.